ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட். என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாம லாஸ்ட் வீடியோல பசங்க குடும்பத்தோட சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஒன்று சேர்ந்து உணவு சாப்பிடணும் அப்படின்னு பேசணும். அதோட கண்டினியூஷனை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி குடும்பமா அமர்ந்து உணவு உண்ணும் போது ஃபர்ஸ்ட் டிவி பார்க்காம சாப்பிடணும். நெக்ஸ்ட் எந்த காரணத்தை முன்னிட்டு மொபைல் பாக்குறத தவிர்த்துடணும். அப்புறம் இருக்கிற உணவு வகைகளை பகிர்ந்து உண்ணும் பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற பழக்கம் வருங்க. அப்புறம் பார்த்தா கலந்துரையாடல். ஆமாங்க, சின்ன சின்ன பேச்சு வரும் சாப்பாடு சாப்பிட்றப்ப, இல்லையா? அந்த மாதிரி பேசுறப்ப கணவன் மனைவியா இருந்தா பிள்ளைங்க முன்னாடி குடும்ப விஷயமா பேசுறப்ப அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க. அப்படி பேசுறப்ப பிள்ளைங்களுக்கு குடும்பத்தார் மீது ஒரு நல்ல எண்ணங்கள் மேலோங்க உதவும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேங்க. அப்புறம் பிள்ளைங்களோட ஆசைகள் கண்டறிதல். ஆமாங்க, பிள்ளைங்க என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் சரின்னு சொல்லுங்க. அதை உடனே வாங்கி கொடுக்காம பிறகு வாங்கி தரணும் சொல்லுங்க. அப்பாவுக்கு மாத சம்பளம் வரட்டும்ப்பா, அப்புறம் இதை வாங்குறத பத்தி யோசிப்போம்னு சொல்லுங்க. இந்த மாதிரி அவங்க ஆசைகளை உடனே நிறைவேற்றாதீங்க. அப்புறம் அந்த மாத சம்பளத்தை முழுசா கையில வாங்குறதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு சொல்லி புரிய வைங்க. ஆமாங்க, இந்த காலத்துல பெரும்பாலும் நாங்கப்பட்ட கஷ்டத்தை ஏன் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பிள்ளைங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறவங்களா தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. இது நடுத்தர குடும்பமா இருந்தாலும் சரி. இது மட்டும் இல்லாம அடிக்கடி வெளியில வாங்கி சாப்பிட்றது, அவங்களுக்கு அதுக்கு பேக்கெட் மணி கொடுத்து என்கரேஜ் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, பணத்தோட அருமை அவங்களுக்கு புரிய நாம பசங்களுக்கு அனாவசியமா பணம் கொடுக்கறத தவிர்த்தா போதுங்க. அதுக்கு பதிலா பேக்கெட் மணியா சேவிங்ஸ் மணியா மாத்துங்க. மாதம் மாதம் உங்களால எவ்வளவு பணம் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமோ அதை அவங்களுக்கு கொடுத்து சேமிக்கும் பழக்கத்தையும், அந்த சேமிப்பின் மூலம் என்ன பயன் அப்படிங்கறதையும் நாம அவங்களுக்கு புரிய வைக்கணுங்க. அதுக்கு நாம கேஸ் வந்துருச்சுப்பா, கொஞ்சம் உங்க சேவிங்ஸ்ல இருந்து எனக்கு சேஞ்ச் கொடுங்க அப்படின்னு நான் உனக்கு நாளைக்கு தரணும் சொல்லி அவங்க கிட்ட வாங்கி பாருங்க. அவங்க அதை நாளைக்கு உடனே கேட்பாங்க, திருப்பி சேஞ்ச் வந்துருச்சாமா அப்படின்னு கேட்பாங்க. இது எங்க வீட்டுல அடிக்கடி நடக்குதுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு சேமிப்பும் பழக்கத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கணுங்க. ஓகேங்க, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நல்ல தகவல்கள் நான் உங்களுக்கு நாளைக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீட்டிலேயே சேஃபா இருங்க. வீட்டில் இருக்கிறவங்களையும் சேஃபா இருக்க சொல்லுங்க. அடிக்கடி கை கால்களை சுத்தப்படுத்துங்க. அனாவசியமா வெளியில விசேஷங்களுக்கு போகிறத தவிர்த்திடுங்க. நீங்க குடும்பத்தார் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே பசங்களுக்கு சமைச்சு கொடுக்க பழகுங்க. வெளியில வாங்கி தர என்கரேஜ்.